ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சவுகார்பேட்டில் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன்னு, அந்த ஸ்டோன்ஸ்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸில் நான் வந்து ஸ்டோன்ஸ்லாம் எப்போயுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோன்ஸ் எப்படி பிரிக்கிறோம், எப்படி கொட்டுறோம் அதை மட்டுமே காமிச்சுருந்தால் ரொம்ப போர் அடிக்கும்ன்றதால இந்த சைடில் இந்த பிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். நான் செஞ்ச ஹேண்ட்மேட் இயரிங்ஸ் ப்ராடக்ட்ஸோட பிக்சர்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டோன்ஸ்லாம் தான் நம்ம இதில் பிரித்து கொட்ட போகிறோம். இந்த இயரிங்ஸ்லாம் நானே மேக் பண்ணது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் பாக்ஸில் இருக்க எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து தனித்தனியாக வச்சுருப்பேன். அதில் சிலது வந்து ஒன்று ரெண்டு வந்து கலந்துருக்கும். இப்போ க்ரீன் கலர் ஸ்டோனும் ரெட் கலர் ஸ்டோனும் அந்த மாதிரி கலந்துருக்கும். கலந்துருக்கிறத செப்பரேட்டாக எல்லாம் தனித்தனியாக பிரிக்கணும்னு நினச்சி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிரிச்சிட்டேன். பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் மோஸ்ட்டாக ஃபுல்லாத்தையும் வந்து பிரிக்க முடியல, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பிரிச்சிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இந்த ஸ்டோன் கொட்டுறது மட்டும் காமிச்சா எப்படி, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது பிஃபோர் ஆஃப்டரும் பார்க்கணும்ல, அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு ஒன்று ஒன்றும் எடுத்து ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனால் அடுக்கின வரைக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட்டை வந்து ஃபுல்லாக பிரித்து கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்தந்த பாக்ஸில் எது எது இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மதுராஸ் யூனிக் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெலாம் எப்போயுமே வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பார்க்கலாம். நிறையவே ஃபோட்டோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்டோன்ஸ் வாங்கியிருந்தேன், எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் இருந்தது. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து கலர்ஸ் நிறைய வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் போயிருந்தேன். ஷேப்ஸை விட இந்த வாட்டி நான் வந்து கலர்ஸில் தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருந்தேன். இதெல்லாம் ரொம்பவே கலராக இருந்தது. திடீர்னு ஏன்னு தெரில, எனக்கு இந்த ஆங்கிள் வச்ச பிறகு இவ்வளோ நேரம் வச்ச ஆங்கிள் பிடிக்கல, இப்போ வச்சுருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, இதிலே கண்டினியூ பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிளே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆர்ட் ஷேப், இந்த இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, வாங்குறப்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வாங்கின உடனே நான் ஃபஸ்ட்டு செஞ்ச ப்ராடக்ட் வந்து இந்த ஆர்ட் ஷேப்பில் இருக்க இந்த ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். இந்த ஜிம்கா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, க்ரீன் வித் இந்த பிங்க் கலர் ஆர்ட் காம்பினேஷனில் செஞ்சுருந்தேன், ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்லாம் போடும்போது இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூன் ஷேப், இது வரைக்கும் நான் வந்து மூன் ஷேப்பில் வந்து ஸ்டோன் வாங்கினதே இல்லை, அதனால் இந்த ஸ்டோன் வாங்கினேன். இது வந்து ரெண்டு கலரில் வாங்கினேன், பிங்க் ஒன்று பர்பிள் ஒன்று, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கலர் மாதிரி தான் இருந்தது. ஜூமில் இந்த ஸ்டோன் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். நான் காமிக்கிற இந்த ஸ்டோன்ஸோட பேர் என்னென்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸுன்னு. இந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸில் இத்தனை கலர் இத்தனை ஷேப்ஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ்லாம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒருத்தர் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டோன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோடனே எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. நிறையவே கிளிப்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கேன், அதோடய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். இந்த சைடில் அட்டாச் பண்ணியிருக்கல இந்த ஃபோட்டோவில் இருக்க கிளிப் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து, இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது அந்த ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த கிளிப்பை நான் மேக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கிளிப்லாம் வந்து நிறைய பேருக்கு இப்போல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து இந்த சாரீஸோடு மேட்ச் பண்ணுறாங்க, சாரீஸ் குர்தாஸ் அப்புறம் இந்த பாவாடை சட்டை அதுக்கெலாம் வந்து இந்த கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மதுராஸ் யூனிக்கில் அதிகமாக ப்ராடக்ட் சேல் ஆகிறது வந்து இந்த கிளிப்பு தான். இந்த கிளிப்பு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் ஷேப்ஸ்லலாம் இருக்கும். இந்த பாருங்க, மூன் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி நான் இந்த கிளிப் மேக் பண்ணியிருக்கேன் சைடில் இருக்க ஃபோட்டோவில்.
உங்களுக்கு இந்தமாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா எல்லாம் ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் ப்ராடக்ட்லாம் செஞ்சு தரேன். இப்போ நான் ரீசெண்டாக மேக் பண்ண பீச் கலர் ஜிம்கா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சைடில் அந்த ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக எலிகண்ட்டாக ரொம்பவே அழகாக இருந்தது. அவள்தான் இந்த ஸ்டோன் பாக்ஸை ஃபில் பண்ணியாச்சு ஸ்டோன்ஸ்லாம் போட்டு. ரொம்பவே ஹாப்பி, பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் நிறைய இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்லாம் செய்யணும்னு தோணும். இப்போ வந்து மதுராஸ் யூனிக்கில் தமிழ் நியூ இயர் கலெக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அதில் வந்து சேல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருக்கு, இப்போ இந்த தமிழ் நியூ இயர் சேல் வந்து போயிட்டுருக்கு, உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னுடைய ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் என்னென்னா, அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் கேட்லாக்கை பார்ப்பீங்க. அதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ப்ரைஸோடு அட்டாச் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த கேட்லாக் லிங்க் கொடுத்துருக்குறது. அந்த கேட்லாக் லிங்க்லேயே என்னோடய நம்பர் இருக்கும், வேணால் அந்த நம்பரில் கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டெட்ஸ்லாம் நான் வந்து இப்போ வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெட் தான் வாங்கியிருந்தேன், இந்த ஃபோட்டோவில் இருக்க ஸ்டெட் தான் வாங்கியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக அந்த மாதிரி இருந்தது. இப்போ புதுசாக அந்த மாதிரி கலர்ஃபுல் ஸ்டெட்லாம் இருந்தது, அதனால் அந்த ஸ்டெட்லாம் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜிம்காக்கு ஹைலைட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஜிம்கா பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, ஆனால் அந்த கோல்டு கலர் யூஸ் பண்ணவே ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோல்டு கலர் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஜிம்காலையுமே நான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும், அதனால் யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.